பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் தண்டனை கைதிகள் மற்றும் வார்டன்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மத்திய சிறைச்சாலையில் ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 600க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணை கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இங்குள்ள அனைத்து கைதிகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் ஆயுள் தண்டனை கைதிகள் 41 பேர் மற்றும் 3 வார்டன்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. தண்டனை கைதிகளுக்கு சிறை வளாகத்திலேயே தனி வார்டு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வார்டன்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை மற்றும் வனத்துறை சார்பில் தீ விபத்தை கட்டுப்படுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வன உயிரியல் விரிவாக்க மைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களுக்கு வனப்பகுதி மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்தை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து மாவட்ட அலுவலர்கள் மற்றும் வனத்துறையினர் எடுத்துரைத்தனர். மேலும் முகாமில் சிறப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாவட்ட அலுவலர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா சிறப்பு முகாம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டை நகராட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை தாலுகா அலுவலக பேருந்து நிறுத்தத்தில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், வியாபாரிகள் என 52 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் முகக்கவசம் அணியாமல் பயணித்தவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின்சாரம் தாக்கி பசுமாடு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. போச்சம்பள்ளி அடுத்த கலர்பதி கிராமத்தைச் சேர்ந்தவர் வளர்மதி. இவர் தனக்கு சொந்தமான 2 பசுமாடுகளை மாந்தோப்பில் கட்டிவிட்டு அருகே விவசாய வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த உயர்மின் அழுத்த மின்சார கம்பி பசுமாட்டின் மீது விழுந்த நிலையில் மின்சாரம் தாக்கி மாடு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் மின்சாரத்தை துண்டித்து பசுமாட்டை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் செந்தில்ராஜ், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒரே இடத்தில் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் அனைத்து முகவர்களும் கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். வேலூர் அருகே ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் உடலை ஒப்படைக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர் சரத்பாபு. இவர் வளர்ப்பு நாய் சரத்பாபுவின் வாயில் கடித்த நிலையில் அவருக்கும் நாய்க்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரத்பாபு கிணற்றில் குளித்ததால் அவருக்கு ஜன்னி கண்டு வெறிநோய் கடியாக மாறி ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இளைஞரின் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி இறந்தவரின் உறவினர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளை கடற்றிவிடப் போவதாக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பவர் சேவூர் ராமச்சந்திரன். இவர் கட்சி நிர்வாகி ஒருவருடன் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நகரம் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட 4 நபர்களை கழற்றிவிடப் போவதாக பேசியுள்ளார். இச்சம்பவம் ஆரணி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் என்ன வேலை அது இவங்க எவ்வளவு சூதா கம்பெனிக்கிறாங்க பாரு. நான் பேரை நிறைய கெட்ட பேர் ஆகிறதுக்கு அவனுக்கு தானா நீங்க நீங்க எப்படி நம்ம பண்ணோம் நெருப்பு ஜெயிச்சு ஒண்ணு அறிக்க விட்டுறலாம். ஒரே என் பேர் சொல்லுவாங்க எவனா திட்டு கொடுத்தாலும் கொடுக்காதீங்க.
கொரோனாவால் பள்ளிகள் திறக்கப்படாததால் வருமானம் இன்றி தவிக்கும் தங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதி உதவி 25 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கும் பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் மேற்கொண்ட கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மேலும் கிராம பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் வேலை இல்லாத காரணத்தால் கட்டடப்பணி, விவசாய கூலி பணி போன்ற பணிகளுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போதிய வருமானம் இல்லாததால் குடும்பத்தோடு பசியும் பட்டினியுமாக வாழ்க்கை நடத்தி வருவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அண்டை மாநிலத்தில் வழங்குவதைப் போன்று தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதியுதவி மற்றும் 25 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஆட்டை திருடி சென்ற நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் நேர்த்தி கடனுக்காக 2 ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் கட்டியிருந்த ஆட்டை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆட்டின் உரிமையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் கிராமத்தை சுற்றி அனைத்து இடங்களிலும் தேடினர். அப்போது செல்வம் என்பவரின் கசாப்படையில் இவரது ஆடு வெட்டப்பட்ட நிலையில் இருப்பதைக் கண்ட அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து கசாப்கடை உரிமையாளரிடம் இதுகுறித்து விசாரித்ததில் சரவணன் என்பவரிடம் இருந்து ஆட்டை வாங்கியதாக செல்வம் தெரிவித்தார். பின்னர் செல்வம், சரவணன் ஆகியோரை பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குண்டியலில் இருந்து 22,62,217 ரூபாய் ரொக்கம், 120 கிராம் தங்கம், 1 கிலோ 500 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குண்டியல் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி கோவில் துணை ஆணையர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் கோவில் குண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எனும் பணி நடைபெற்றது. அப்போது 22,62,217 ரூபாய் ரொக்கம், 120 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ 500 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றன. வீட்டு தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகள் வெளியில் நடமாடினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா நோயாளிகள் பொது இடங்களில் நடமாடுவது குறித்து கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை, வருவாய்த்துறை ஆகியோருக்கு அறிவுறுத்தினார். மேலும் விதிகளை மீறுபவர்கள் மீது அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மற்றும் புதியம்புத்தூரில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக ஒட்டப்பிடாரம் மற்றும் புதியம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதம் விதித்து சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனா்.